Good morning to all. This is Vinod Kumar from the Department of Botany. I really happy to welcome everyone into the botany session. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்டுக்குண்டான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 10 சாப்டர் இருக்குது. 10 சாப்டரில் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 1 ஏ செக்ஷுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிஸத்துக்கு உண்டான ஒரு எசன்சியல் ஃபிஷர் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா ரீப்ரொடக்ஷன். காரணம் என்னென்னா, அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசனுடைய ஜென்ரேஷன் வந்து கண்டினியூட்டி ஆகணும்னா கண்டிப்பாக அந்த ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ அந்த ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஏ செக்ஷுவல், இன்னொன்று வந்து செக்ஷுவல். சார், ஏ செக்ஷுவல் செக்ஷுவல் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ செக்ஷுவல் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரே ஒரு பேரண்டல் மட்டும்தான் வந்து இன்வால்மெண்ட் ஆகும். அதாவது வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன், கேமிட் இல்லாமல் ஒரு அதாவது ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் ஏ செக்ஷுவல் சொல்லுவோம். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெண்டு பேரண்ட், அதாவது மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பேரண்ட் வந்து இன்வால்மெண்ட் ஆவாங்க. அங்கே வந்து கேமிட் ஃபார்மேஷன் இருக்கும். அதாவது கேமிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ மேல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போம்ஸு, ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது எக் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி அதுலேருந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு ஜைகோட்டு, ஜைகோட்லேருந்து எம்பிரியோ, எம்பிரியோலேருந்து ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா டாபிக்குள்ளே என்டர் ஆகிறோம். அதாவது மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் எம்பிரியாலஜி. ஃபஸ்ட் அதை பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டால், 1682 வந்து நெஹிமியா கிரீவ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ளாரில் வந்து ரெண்டு விதமான ஆர்கன் இருக்கும். அதாவது என்னென்ன ஆர்கன் கேட்டால் மேல் ஆர்கன், ஃபீமேல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஃப்ளாரை பொறுத்த வரைக்கும் மேல் ஆர்கனை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்க ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபீமேல் ஆர்கன் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டிருந்துச்சிங்க பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேமன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு ஸ்டேமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்தர், ஃபிலமெண்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபீமேல் ஆர்கனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க மொத்தம் வந்து மூணு விதமான பார்ட்ஸ் வந்து கம்ப்ரைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீமேல் ஆர்கனை வந்து பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, இது மூணும் சேர்த்து தான் வந்து ஃபீமேல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டால், 1694 வந்து கேமரேரியா ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். அதாவது எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்தர், போலன், ஓவில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் 1761 வந்து கோல்ட்ரியூட்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாலினேஷனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தர் வந்து ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலினேஷன் ப்ராசஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு 90% வந்து யார் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இன்செக்ட்ஸ். அதுவும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஹனிபி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹனிபி தான் வேர்ல்டில் நடக்கக்கூடிய 75% உண்டான பாலினேஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹனிபி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் பாலினேஷன் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக ஒன்று. அந்த நெக்ஸ்ட் வந்து 1824 வந்து ஜிபி அமிசி அப்படிங்கிற ஒரு போலன் டியூப் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது போலன் டியூப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலினேஷன் ப்ராசஸ் அப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணுது. இப்போ ஸ்டிக்மா ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து எக்ஸல்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அப்போ எக்ஸலை ரீச் பண்ணுறதுக்கு என்னவோன்னு கேட்டுச்சிங்க, அந்த ஸ்டிக்மாவில் இருந்து மைக்ரோபைலர் ரெண்டு வழியோ மைக்ரோபைலர் எண்டு வரைக்கும் என்னவோன்னு கேட்டால் ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டியூப்பை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டால் போலன் டியூப். இதில் பொறுத்த வரைக்கும் போலன் கிரெயினில் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கும். அதாவது என்னென்ன செல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போலன் டியூப்பை வந்து ஃபார்ம் பண்ணும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து பின்னாடி படிப்பீங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து 1848 வந்து ஹாஃப்மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு போலனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இப்போ போலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 types இருக்குது. அதாவது 5 types அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான 5 types ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க டெட்ரடு, அப்புறமேட்டிக்கு டி ஷேப்டு, அப்புறம் டெக்குசேட், அண்ட் தென் பொலினியம், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெக்ஸாகோனல். இந்த மாதிரி மொத்தம் வந்து 5 types வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு போலனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் வந்து மேக்சிமம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க டெட்ரா
டெட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் இருக்கும். அண்ட் தென் 1817 வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டை வந்து யார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறா ஹான்ஸ்லின் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட்டு எந்தெந்த எந்த பிளான்ட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்சலா அலிஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிளான்ட்ல வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எம்ப்ரியோ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு, அதாவது பாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட் ரெண்டு ஃபியூசன் ஆகும். ஃபியூசன் ஆகி அதோட ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜைகோட். அந்த ஜைகோட் தான் என்னவாகும் கேட்டு எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அப்போ அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப்சல் அலிஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பிளான்ட்ல தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இதில் வந்து அந்த பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க கேப்சல பர்ஸா பேஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டை வந்து காமனாக வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஷெப்பர்டு பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மஸ்டர் ஃபேமிலி. அந்த மஸ்டர் ஃபேமிலிக்கு கீழே வரக்கூடியது எதுன்னு கேட்டால் அந்த கேப்சல. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க அலிஸ்மா. இந்த அலிஸ்மா அப்படிங்கிறது வந்து காமனாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர் பிளான்டைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ல வரக்கூடிய உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அலிஸ்மா. அண்ட் தென் 1878 வந்து ஸ்ட்ராஸ்பர்கர் வந்து பாலி எம்பிரியாணி அப்படிங்கிற இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இப்போ நம்ம எம்பிரியோ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம் ஜைகோட் தான் எம்பிரியோ டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீடை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீடில் வந்து எத்தனை எம்பிரியோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எம்பிரியோ மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து சிங்கிள் எம்பிரியோ அப்படின்னு சொல்லுவோம். அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சீட்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் த நம்பர் ஆஃப் எம்பிரியோ இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 3, 4, 5 இந்த மாதிரி கூடிய எம்பிரியோ ஸ்டேஜஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா சீட்ஸ்க்குள்ள வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த மாதிரி கூடிய எம்பிரியோ தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பாலி எம்பிரியோ. அந்த பாலி எம்பிரியோ எங்கே இருக்கும்னு கேட்டுச்சிங்க எல்லா சீட்ஸ்லையும் இருக்காது, 1 or 2 சீட்ஸில் மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அண்ட் தென் அதே ஈ ஸ்ட்ராஸ்பர்கர் 1884 வந்து சின்கமி ப்ராசஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது சின்கேமி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க ஃபியூசன் ஆஃப் கேமிட்ஸ். இதில் வந்து சின் அப்படின்னா வந்து ஃபியூசன், கேமி அப்படிங்கிறது கேமிட், அதாவது ஃபியூசன் ஆஃப் கேமிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ஸை என்னது சின்கேமி ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் 1898 வந்து நவாஸ்கின் அண்ட் தென் கின்காட் இவங்க ரெண்டு பேரும் வந்து இண்டிபெண்டென்ட்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னு டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க அதாவது நான் ஃபர்ஸ்ட் மேல் கேமிட் வந்து எக்கு கூடையும் செகண்ட் மேல் கேமிட் வந்து செகண்டரி நியூக்ளியஸ் கூட. இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு டபுள் ஃபெர்டிலைசேஷன், அதாவது வந்து இரட்டை கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அண்ட் தென் 1904 வந்து ஹேனிங் அப்படிங்கிறது வந்து எம்ப்ரியோ கல்ச்சரை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அதாவது எம்ப்ரியோ கல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜைகோட் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகுது. அந்த எம்ப்ரியோ வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னு திசுகல்ச்சர் மெத்தடில் வந்து இது பண்ணுறத என்னன்னு சொல்லுவாங்க எம்ப்ரியோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 1915 வந்து ஜொஹான்சன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சுங்க எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதாவது எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க பொதுவாக வந்து எம்ப்ரியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 செல்டு எம்ப்ரியோவாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு 4 செல்டு எம்ப்ரியோவாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளோபுலர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி என்ன டெவலப்மெண்ட் ஆகும். அப்படி டெவலப்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான நேம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 1964 வந்து குஹா அண்ட் மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹாப்ளாய்டு கல்ச்சர், அதாவது ஹாப்ளாய்டு கல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னு டாட்டுரா, அதாவது ஊமத்தம் பூ அப்படின்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டாட்டுரா மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸை ஹாப்ளாய்டு கல்ச்சர் மெத்தடில் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதான் உனக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் 1991 பார்த்தீங்கன்னு கோயன் அண்ட் தென் மேயரோவிட்ஸ் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு ஜெனடிக் இனிஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃப்ளோரல் பார்ட்ஸ், அதாவது ஒரு ஃப்ளாரை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து எத்தனை ஹோல்ஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னு 4 ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா, 4 ஹோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளாரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த கம்ப்ளீட் ஃப்ளாரில் வந்து 4 ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த 4 ஹோல்ஸையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு விதமான ஜீனோட எக்ஸ்பிரஷனால வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டால் ஏபிசி மாடல். இல்லை ஏபிசி மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன் மட்டும் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது 4th ஹோல், அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்க நம்ம வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து அந்த கேலிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதுன்னு கேட்டால் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஜீனும் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோலாவை வந்து ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் சிபி இந்த ரெண்டு ஜீனும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரோஜென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன் மட்டும் இண்டிவிஜுவலாக வந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைனோசிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சுக்க ஜீனோட எக்ஸ்பிரஷனை வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் இனிஷியேஷனில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் 2015 வந்து கேவி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சுங்க இப்போ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கருவுறுதலுக்கு முன்
போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க, கருவுறுதலுக்கு பின். அதாவது ஃப்ளார்ல கருவுறுதலுக்கு முன், அதாவது வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் தென் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ல வந்து என்னென்ன மாலிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது பிளான்ட் எம்பிரியாலஜியோடைய மைல் ஸ்டோனை பற்றி பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு ரீப்ரொடக்ஷனுடைய மேஜர் டைப்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மொத்தம் ரெண்டு விதமாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஏசெக்சுவல், இன்னொன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், இட் இஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் த சிங்கிள் பேரண்டல் அண்ட் தென் வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன். இது இல்லாமல் நடக்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்வால்மெண்ட் ஆஃப் டூ பேரண்டல், ஓகேவா, தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்பாங்க. மேல் ஃபீமேல் ரெண்டும் வந்து இன்வால்மெண்ட் ஆகும். பிளஸ் அதே சமயம் பார்த்தீங்க, இந்த இடத்துல வந்து கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். கேமிட்டில் வந்து மேல் கேமிட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் கேமிட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க, எக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும், ஓகேங்களா. இந்த ரெண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், வித்வுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ், தட் இஸ் ரெஃபர்டு டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் காமனாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆர்கன்ஸில் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் பிளான்ஸ், ஃபங்கை, அதே மாதிரி லோயர் அனிமல்ஸ், இந்த மாதிரி கூட ஆர்கன்ஸில் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வந்து லோயர் பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்கே, ஃபங்கை, அதே மாதிரி ஃபியூட் டெரிடோஃபைட்ஸ், இந்த மாதிரி கூடிய ஆர்கன்ஸில் மட்டும்தான், அதாவது இந்த மாதிரி கூடிய பிளான்ஸில் மட்டும்தான் என்ன ஆகும் கேட்டால் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி ஃபங்கையில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் மூலமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆகக்கூடிய க்ளோன்ஸ், அதாவது க்ளோன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க கேட்டால், ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்பாங்க. அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி, ஜெனட்டிக்கலாகவும் சரி, பேரண்டலோடைய ஐடென்டிக்கலாகவே தான் இருக்கும். அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாலே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து மேக்ஸிமம் வந்து பேரண்டல் காம்பினேஷனோட தான் இருக்கும். அதாவது வந்து பேரண்டல் வந்து எப்படி இருக்கும், மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி, ஜெனட்டிக்கலாகவும் சரி, அங்கே வந்து என்னென்ன மாதிரியான கேரக்டர் இருக்கோ அதே மாதிரியான கேரக்டர் தான் எங்கே விசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இங்கே நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார்மேஷன் ஆஃப் குனிடியா. குனிடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பர்ஜிலஸ் அண்ட் தென் பென்சிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்பீசிஸில் வந்து, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபங்கையில் வரக்கூடிய ஒன்று. இந்த ரெண்டுத்தில் வந்து குனிடியா ஃபார்மேஷன் மூலமாக வந்து என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் தென் செகண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு பட்டிங். பட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா, அதாவது பட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொட்டு விடுதல் அப்படின்பாங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரால நடக்கக்கூடிய பட்டிங்கை பற்றின ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அது வந்து பேரண்டல் ஹைட்ரா, அந்த பேரண்டல் ஹைட்ராவில் அதோடைய பாடியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்னதாக வந்து பட் ஃபார்மேஷன் ஆகும். அந்த பட் பார்த்தீங்கன்னு வச்சா செகண்ட் ஸ்டேஜில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் தென் தேர்டில் வந்து என்ன ஆகும் கேட்டால், அது மெச்சூரிசேஷன் ஆகுது. அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சுங்க, அந்த பேரண்டில் வந்து டிட்டாச் ஆகி அது வந்து ஒரு யங் பேரண்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அண்ட் தென் தேர்ட் வந்து என்னென்னு கேட்டால் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, துண்டாதல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவாங்க கேட்டால், ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதோட பிளான் பாடி வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு விதமான ஆல்கே. அந்த ஆல்கே வந்து என்னாகுதுன்னு கேட்டுச்சுங்க, அதாவது துண்டாதல், அதாவது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமாக வந்து அதோட பிளான் பாடி வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, ஓகேங்களா. அண்ட் தென் ஃபோர்த் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, ஜெம்மா. அதாவது ஜெம்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கான்ஷன். இந்த மார்க்கான்ஷன்ங்கிறது எங்கே எதில் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரையோஃபைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதோட பிளான் பாடி, அதாவது பிளான் பாடின்னு சொல்லுவாங்க, அந்த பிளான் பாடியோடைய ரீஜன்ஸில் வந்து என்ன இருக்கும்னு கேட்டுச்சுங்க, ஒரு மாதிரி கப் ஷேப் இருக்கும். அந்த கப் ஷேப்பை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெம்மா கப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிளான் பாடியில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து டிட்டாச் ஆகும். டிட்டாச் ஆகி அது வந்து என்னன்னு கேட்டால், ஒரு யங் பேரண்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அண்ட் தென் ரீஜெனரேஷன், அதாவது ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க, மறு உருவாக்கம். மறு உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியோட வால் வந்து அறுந்து போச்சுன்னா, அதாவது ஒரு டெயில் வந்து கட்டாயிருச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் என்ன ஆகும்னு கேட்டுச்சு, அதோட டெயில் வந்து ரீஜெனரேஷன் ஆகுது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் பிளான் ஏரியா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அதோடைய பிளான் பாடி எத்தனை துண்டானாலும்,
அதோடைய பிளான் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீஜன்ஸ்லேருந்து என்னவனு கேட்டால் ஒவ்வொரு பிளான் ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிருந்துச்சிங்க, பை அப்படிங்கிறது வந்து டூ, ஃபிஷன் அப்படிங்கிறது பிளத்தல், இரு பிளத்தல் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாக்டீரியாவில் வந்து பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் ரீப்ரொடக்டிவ் மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து என்னவனு கேட்டிருந்துச்சிங்க, பாக்டீரியா வந்து ரெண்டு ஈக்குவல் ஹால்ஸாக வந்து செப்பரேட் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதை பற்றி பார்த்தோம், ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய சம் மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியான மெத்தட் தான் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் பிளான்ட்லேயும் நடக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து என்னன்னு கேட்டிருந்துச்சிங்க நேச்சுரல் மெத்தட், இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிருந்துச்சிங்க ஆர்டிஃபிஷியல் மெத்தட். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேச்சுரல் மெத்தடை பற்றி பார்த்துடலாம். நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாகவே ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட், ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய பார்ட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு யங் பிளான்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இது வந்து நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னு இது வந்து நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ப்ராபகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரீப்ரொடக்டிவ் ப்ராபகுல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சிங்க ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபகேஷனுங்கிறது என்னன்னு கேட்டால் மல்டிபிளிகேஷன். அந்த மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருந்துச்சிங்க ரீப்ரொடக்டிவ் ப்ராபகுல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த நேச்சுரல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்துச்சிங்க, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம், அண்ட் தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் மூணாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்துச்சிங்க ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். ஓகேங்களா? அதாவது ரூட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு பிளான்ட்ல ரெண்டு விதமான ரூட் இருக்கும். ஒன்று வந்து எனக்கு என்ன டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று வந்து அட்வென்டிசிஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ல காமனாக வந்து அட்வென்டிசிஸ் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அட்வென்டிசிஸ் பட் வந்து காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டிருந்துச்சிங்க அதோட ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அது மூலியமாக என்னாகும்னு கேட்டிருந்துச்சிங்க ஒரு யங் பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முராயா, டால்பெர்ஜியா, மில்லிங்டோனியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முராயா கோயின்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ரூட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக வந்து அட்வென்டிசிஸ் பட் இருக்கும். அந்த அட்வென்டிசிஸ் பட் மூலமாக வந்து என்னவுன்னு கேட்டுச்சிங்க இந்த பிளான்ட்டில் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு இன்னொரு சில பிளான்ட்ல வந்து அதே அட்வென்டிசிஸ் ரூட்டில் வந்து டியூபர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டியூபர்ஸ் மூலமாக வந்து என்னாகும்னு கேட்டுச்சிக்கோங்க பிளான்ட் வந்து ரீஜெனரேட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி கூடிய டியூபர்ஸ் வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்துச்சிங்க ஸ்டோரேஜ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஐப்போமே பட்டேட்டாஸ். ஐப்போமே பட்டேட்டாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்துச்சிங்க சக்கரை வள்ளி கிழங்கு. அதே மாதிரி டாலியா இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டியூபரஸ் அட்வென்டிசிஸ் ரூட்ஸ் இருக்கும். அது மூலமாக என்னன்னு கேட்டிருந்துச்சிங்க பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வந்து நான் டயக்ராம் கொடுத்துருக்கிறேன் நான். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டாலியா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னு ஒரு மாதிரி டியூபர்மாக இருக்கும். இந்த டியூபரை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டிருந்துச்சிங்க அட்வென்டிசிஸ் டியூபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்னன்னு கேட்டிருந்துச்சிங்க அந்த பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் தென் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டெமோட மாடிஃபிகேஷன்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து மூணு விதமான மாடிஃபிகேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, ஏரியல், சப் ஏரியல் அண்ட் அண்டர்க்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அண்டர்க்ரவுண்ட் ஸ்டெம் அண்ட் தென் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுது. ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு ரைசோம். ரைசோமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மியூசா பாரடிசியா சிஞ்சிபர் அபிசினாலே அண்ட் தென் குர்குமா லாங்கா. இதில் வந்து மியூசா பாரடிசியாக்கா அப்படின்னா வாழை, அண்ட் தென் சிஞ்சிபர் அபிசினாலே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இஞ்சி, அதே மாதிரி குர்குமா லாங்கா அப்படிங்கிறது. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரைசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாக தான் வந்து என்னாதுன்னு கேட்டிங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அதுக்குன்னா டயக்ராம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நோடலுக்கு பக்கத்தில் வந்து பட் ரீஜன்ஸ் இருக்கும். அது மூலமாக தான் என்னாகுன்னு கேட்டிருந்துச்சிங்க ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க காம். அதாவது காம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆமர்ஃபோபில்லஸ் அண்ட் தென் கோலகேஷியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோலகேஷியங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக எல்லா பக்கம் பார்த்துருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டை. அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய கீழே டியூபருக்கு கீழே வந்து காம் அப்படின்னு சொல்லுவாங்க, குமிலம் அப்படின்பாங்க. அந்த குமிலம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சு ரீஜெனரேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து டியூபர். டியூபர் அப்படின்னு பார்க்கும்போது கிழங்கு. கிழங்கு இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துறான்னு கேட்டால் சொல்லலாம் டியூபர் சொல்லி கிழங்குல பொறுத்தவரைக்கும் பட் ஃப்ரம் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ரம் ஐ அப்படின்னு பார்க்கும்போது
உருளைக்கிழங்கு பட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பட்டு பட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க ஐ பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயில இருந்து தான் என்னவும் கேட்டு ஒரு யங் பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பல்பு. பல்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று தான், அதாவது அல்லியம் சீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காயம். ஏன்னா வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரி பட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னு இதில் வந்து ஸ்கேலி லீவ்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸ்கேலி லீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு ஃப்ளெஷி ஸ்கேலி லீவ்ஸ் அண்ட் தென் ட்ரை ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சு வெங்காயம் இருக்குன்னா வெங்காயத்தை உரிக்கும் போது அதோடைய அவுட்டர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் உள்ளது உள்ள அந்த லீவ்ஸை வந்து உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃப்ளஷி ரீஜன்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஃப்ளஷி ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதுக்குள்ளார தான் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னு ஆக்சிலரி பட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ஆக்சிலரி பட்டு தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு ஒரு பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு ரன்னர். ரன்னர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஓடுதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஏசியாட்டிக்கா அதாவது வல்லாரைன்னு சொல்ல தெரியுமா, வல்லாரைக்கீரை ஞாபக மருதி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வல்லாரைக்கீரை கொடுத்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல தான் ரன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு ஓடுதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய பிளான்ட்ல இருந்து என்னவென்று கேட்டீங்கன்னு இன்னொரு ரன்னர் ஃபார்ம் ஆகி அந்த ரன்னர் வந்து என்னவென்று கேட்டீங்கன்னு இன்னொரு யங் பிளான்ட்டை வந்து ரீஜெனரேட் ஆகும். அதே நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருந்துச்சுங்க ஸ்டோலனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிருந்துச்சுங்க வேர்விடும் ஓடுதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த வேர்விடும் ஓடுதண்டு பொதுவாக காமனாக வந்து என்ன மாதிரியான பிளான்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்துச்சுங்க மென்தா. மென்தா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்துச்சுன்னா நம்ம புதினா சொல்றோம் பார்த்தீங்களா, புதினாலையும் அதே மாதிரி ஃப்ராகேரியா. ஃப்ராகேரியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வைல்டு ஸ்ட்ராபெரி. நம்ம ஸ்ட்ராபெரி சொல்றோம் பார்த்தீங்களா, அதில் வைல்டு ஸ்ட்ராபெரி வெரைட்டியில் வந்து ஸ்டோலன் மெத்தடில் தான் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருந்துச்சுங்க ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்செட். ஆப்செட் அப்படிங்கிறது வந்து காமன் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருந்துச்சுங்க வாட்டர் ரன்னர் அப்படின் ஓகேங்களா. ஆப்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிருந்துச்சுங்க ப்ராபகேஷன் பண்ணி இன்னொரு பிளான்ட்லெட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா. இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்துச்சுங்க ஸ்டாட்டியோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குளித்தாமரை அப்படின்பாங்க இந்த இதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐகார்னியா. ஐகார்னியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஹைசின்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பிளான்ட்லேயும் வந்து காமன் நடக்கூடிய ப்ராசஸ் தான் எதுன்னு கேட்டு இந்த ஆப்செட். அந்த ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருந்துச்சுங்க சக்கர். அதாவது சக்கர் அப்படிங்கிறது என்னங்கிற தரையில் உந்துத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் உந்துத்தண்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு கீழே இருந்து அதோடைய ஸ்டெம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருந்துச்சுங்க அப்ரைட் போர்ஷனில் வந்து வெளியில் வரும். அதுலேருந்து என்ன ஆகும்னு கேட்டிருந்துச்சுங்க இன்னொரு யங் பிளான்ட்லேட்டு வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதாவது கிரைசாந்திமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்துச்சுங்க இங்கே சாமந்தி பூ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாமந்தி பூவில் பார்த்தீங்கன்னுச்சுங்க சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் மூலமாக தான் என்னாவதுன்னு கேட்டால் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பல்பில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு நம்ம டயஸ்கோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பண்ணு கிழங்கு அப்படின்பாங்க, அதே மாதிரி ஆக்கிடுவாங்க டயஸ்கோரியா பல்பிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த நக்கேவில் வந்து பல்பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலமாக என்னாவதுன்னு கேட்டீங்கன்னு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. டயஸ்கோரியாங்கிறது என்ன சொன்னான்னு பண்ணு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்கேவ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கற்றாலை. அதாவது கற்றாலை வகை அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கற்றாலை வகை எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னு பல்பில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பல்பில்ஸ் மூலமாக என்னவென்னு கேட்டீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் ஓகேங்களா. அதாவது ஸ்டெம் எல்லாமே என்னன்னு கேட்டால் மாடிஃபைட் ஆகி அது மூலமாக என்னவும் கேட்டிருந்துச்சுங்க ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது ஓகேங்களா. அதே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்துச்சுங்க வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு நமக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளான்ட் தான், அதாவது கட்டிப்பட்டால் குட்டிப்படும் அப்படின்னு சொல்லும் பார்த்துருக்கீங்களா பிரையோஃபில்லம். அந்த பிளான்ட்டில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதோடைய எபிக்கல் நாச்சஸ் ஓகேங்களா. அதாவது அந்த லீஃபோடைய ஓரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சின்ன சின்னதாக ஸ்மால் பிளான்ட்லெட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிளான்ட்லெட்டும் வந்து அந்த பேரண்ட்டிலேருந்து டிட்டாச் ஆகி இல்லைனா வந்து அந்த யங் பேரண்ட்டை வந்து கீழே விழுகும்போது என்னவென்னு கேட்டிருந்துச்சுங்க அது வந்து ஒரு யங் பிளான்ட்லெட்டாக வந்து டெவலப்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. அதை வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலா பெகோனியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்லேயும் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிருந்துச்சுங்க லீஃபில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இல்லை பார்த்தீங்கன்னா பிரையோஃபில்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டிருந்துச்சுங்க எஃபிவில்லஸ் பட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது அதோடைய நாட்சில் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு கேட்டிருந்துச்சுங்க எஃபிபில்லஸ் பட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி சில்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சில்லா அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரீஜன்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு மணல் மாதிரி இருக்கக்கூடிய சாயில் தான் அது என்னவும் கேட்டிருந்துச்சுங்க டெவலப்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்துச்சுங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம ஆல்ரெடி சொன்னதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்டல் இருந்து பண்ணுறதுனால ஓகேங்களா. இதுக்கு வந்து ரெண்டு பேரண்டல் தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது, ஒரே ஒரு பேரண்டல் மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய பிளான்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஜெனட்டிக்கலாக வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். யாரோட ஐடென்டிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்டலோட ஐடென்டிக்கலாக இருக்கும் ஓகேங்களா.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சில பிளான்ட் வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்பீனிஃபெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பீனிஃபெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க, இட்ஸ் அ டைப் ஆஃப் எக் கிராஸ், ஓகேங்களா? அதாவது ராமணன் புல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ராமணன் மீசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டை. அந்த பிளான்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க சீக்கிரம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். எப்படின்னு கேட்டுச்சுங்க, இந்த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட், அதாவது ஹார்டிகல்ச்சர் பண்ணுறவங்க கேள்விப்பட்டேன், அதாவது தோட்டக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்கேலில் வந்து பிளான்ஸ் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனுமே இருக்காது. அதான் வந்து எதோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சிங்க, இந்த இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய டாக்டர் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதோடைய காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பேரண்டலோட காம்பினேஷனில் மட்டுமே தான் இருக்குமே தவிர என்னது ஒரு நியூ வெரைட்டியான பிளான்ட் வந்து எதில் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, இந்த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபார்ம் ஆகாது. வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம வந்து நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சுங்க, அப்பார்ட் ஃப்ரம் த நேச்சுரல் மெத்தட், ஓகேவா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமனோட ஆக்டிவிட்டினால பண்ணுறனால நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, அது வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், வேறு எங்கேயாவது ஒரு செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய ஒரு கிளையை உடச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வைப்போம். அப்படி நட்டு வைக்கும்போது அது என்னவுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு செம்பருத்தி செடியாக வந்து வளர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மனிதனால் செய்யக்கூடிய முறை, ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முறைகளை வந்து ஆதிகாலத்திலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம மனிதர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்க முறை, அதனால் அது வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய முறை அப்படின்பாங்க. ஏன்னா பாரம்பரியம் முறை அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சயின்டிஃபிக் நாலேஜும் தேவையில்லை, அதாவது அதை உடச்சு கொண்டு வந்து வச்சா அது வந்து ஒரு பிளான்ட்டாக வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வந்து இது நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டால் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதே இந்த கன்வென்ஷனல் மெத்தட்லேயே கொஞ்சம் வந்து டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான மெத்தட் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு மாடர்ன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தடில் மொத்தம் பார்த்தீங்கன்னு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால் மொத்தம் வந்து 3 types இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டிங், கிராஃப்டிங் அண்டு லேயரிங். அதாவது கட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னு, அதாவது ஒரு பிளான்ட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு சூட்டபிள் மீடியத்தில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது போத்து நடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இதை. அண்ட் தென் செகண்ட் வந்து என்னென்னு கேட்டால் கிராஃப்டிங். கிராஃப்டிங் அப்படிங்கிறது வந்து ஒட்டுதல் அப்படின்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஒட்டுதல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயமே உங்களுக்கு வந்து சுவாலஜியை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லணும்னா நீங்கள் வந்து கிராஃப்டிங் படிச்சிருப்பீங்க. கிராஃப்டிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சுங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து நம்மளுடைய ஸ்கின்லேயோ அல்லது வந்து ஏதோ ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு அனிமல்லையோ இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சுங்க ஒட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான மெத்தட் எதுன்னு கேட்டுச்சுங்க இந்த கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த தேர்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க லேயரிங். லேயரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுச்சுங்க பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதியம் போடுறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் அதாவது மல்லிகை பூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டுச்சு மழை காலத்தில் வந்து பதியம் போட்டு கொடுப்பாங்க. பதியம் போடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பேரண்டல் பிளான்ட் பிரான்ச்சை வந்து அப்படியே மடக்கி அதை என்ன பண்ணுவாங்க மண்ணுக்குள்ளார மூடி வச்சு அது மூலமா என்ன பண்ணுவோம்னு கேட்டால் பதியம் போட்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா லேயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த 3 types புரியுதுங்களா, அதாவது கட்டிங், கிராஃப்டிங் அண்டு லேயரிங், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க கட்டிங். கட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு போத்து நடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது இந்த மெத்தடில் வந்து ஒரு பேரண்டல் பிளான்ட் இருக்குன்னா அந்த பேரண்டல் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரூட்டையோ ஸ்டெம்மையோ அல்லது லீஃபையோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சுங்க அதை வந்து தனியாக வெட்டி எடுத்து அதை வந்து ஒரு சூட்டபிள் மீடியத்தில் வந்து, ஓகேங்களா, டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க கட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு கேட்டுச்சுங்க ரூட் கட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பற்றி. அதாவது ரூட் கட்டிங் அப்படிங்கிறது வந்து மேலஸ்,
மேலஸ்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்க, ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா, ஆப்பிள் பிளான்ட் வந்து மேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பிள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூட்டை வந்து கட் பண்ணி என்ன பண்ணுவோம்னு கேட்டுச்சுங்க, ரீஜெனரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங். ஸ்டெம் கட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஹைபிஸ்கஸ், பொகைன் விழா, முரிங்கா இந்த மாதிரி கூடிய பிளான்ட். இதில் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து செம்பருத்தி. பொகைன் விலே, பொகைன் விலேங்கிறது என்னன்னு கேட்டால் காகிதப்பூ. அதே மாதிரி முரிங்கா, முரிங்கா ஒலிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து, ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலாகவே வந்து அதோடைய ஸ்டெம்மை வந்து என்னது உடச்சி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நட்டு வச்சு அது வந்து ஒரு யங் பிளான்ட்டை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் லீஃப் கட்டிங். அதை லீஃப் கட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பெகோனியா அண்ட் தென் பிரையோஃபிலம், கட்டி போட்டால் குட்டி போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க, அந்த கட்டிங் ப்ராசஸ் மூலமாக வந்து பிளான்ட் வந்து ப்ராபகேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க, கிராஃப்டிங். அதாவது கிராஃப்டிங் தான் சொன்னேன் நான், என்னது ஒட்டு போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த ஒட்டு போடுதலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, நமக்கு வந்து ரெண்டு விதமான பிளான்ட் தேவை, ஓகேங்களா. அதாவது ஒரு பிளான்ட் வந்து விச் இஸ் கான்டாக்ட் வித் த சாயில், ஓகேங்களா. இன்னொரு பிளான்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு யூஸ்டு ஃபார் கிராஃப்டிங், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டு சாயில் கூட கான்டாக்டில் இருக்குது, அந்த பிளான்ட்டை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க, ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாக் அப்படிங்கிறது வேர்க்கட்டை, ஏன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேர்க்கட்டை மூலமாக தான் வந்து என்னது அந்த கிராஃப்டிங் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆக போகுது, ஓகேங்களா. அதே மாதிரி கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க, அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுத்தண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ரூட்டட் பிளான்ட், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னுச்சிங்க வேர்க்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சியான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சிங்க, கிராஃப்டிங் ஸ்டெம், ஓகேங்களா. அதாவது கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம்மை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, சியான் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த மாதிரி ரெண்டு பிளான்ட் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கிராஃப்டிங் ப்ராசஸ்க்கு வந்து தேவைப்படுது, ஓகேங்களா. இந்த கிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால் மொத்தம் வந்து அஞ்சு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு கேட்டால் பட் கிராஃப்டிங், செகண்ட் வந்து அப்ரோச் கிராஃப்டிங், அண்ட் தென் தேர்ட் வந்து டங் கிராஃப்டிங், அண்ட் தென் ஃபோர்த் வந்து க்ரௌன் கிராஃப்டிங், அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து அஞ்சு டைப்ஸாக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பட் கிராஃப்டிங், ஓகேங்களா. பட் கிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொட்டு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பட்டை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் முன்னாடி சொன்னேன் நான் ஸ்டாக், சியான் அப்படின்னு சொன்னேன், ஓகேங்களா. இதுல வந்து சியான்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிராஃப்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த சியான்ல தான் என்ன பண்ணுவோம்னு கேட்டுச்சுங்க, அந்த பட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டேன்னா பார்க்ல ஒரு டி ஷேப் இன்சிஷன், ஓகேங்களா. இன்சிஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க, சின்னதாக வந்து ஒரு பிளவு, அதை டி ஷேப்பில் இது பண்ணிடுவாங்க. அந்த டி ஷேப்பில் அந்த பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவுக்குள்ளார என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சுங்க, அந்த சியானில் இருந்து எடுத்த பட்டை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா பேண்டேஜ் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து டயக்ராமில் கொடுத்துருக்குது, அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சியான் இருக்குது, அந்த சியானில் இருக்கக்கூடிய பட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க, ஸ்டாக்கில் வந்து டி ஷேப்பில் வந்து ஒரு இன்சிஷன் உண்டாக்கி அந்த இன்சிஷனுக்குள்ளார வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க, அந்த பட்டை இன்சர்ட் பண்ணி அதை வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னு கேட்டால் அந்த பட் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பட் கிராஃப்டிங், அதாவது வந்து மொட்டு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த செகண்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, அப்ரோச் கிராஃப்டிங், ஓகேவா. அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டால் அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுகு ஒட்டுதலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக், சியான், ஓகேங்களா. ஸ்டாக்கும் சரி சியானும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க எப்படி தான் இருக்கும்னு கேட்டால் ரூட்டடாக தான் இருக்கும் இந்த இடத்துல, ஓகேங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்டாக் மட்டும் வந்து ரூட்டடாக இருக்கும், சியான் வந்து கிராஃப்டிங் பிளான்டாக தான் மட்டும், அதாவது கிராஃப்டிங் ஸ்டெம்மாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனால் வந்து அப்ரோச்சிங் கிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட்டுமே ஸ்டாக்கும் சரி சியான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ரிமைனிங் ரூட்டட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் இருக்கும். இதில் பார்த்து ரெண்டு பிளான்ட்டோடைய ஸ்டெம்மில் என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சுங்க, ஒரு சேம் திக்னஸுக்கு வந்து ஒரு லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சேம் ரீஜன்ஸ், அதாவது அதை கட் பண்ணி எடுத்த ரெண்டு ரீஜன்ஸ் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பேண்டேஜ் போட்டு கட்டுவாங்க, ஓகேங்களா. இப்போ பேண்டேஜ் போட்டு கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபோர் வீக்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, அந்த பிளான்ட்டை வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, டிப் ஆஃப் த ஸ்டாக்கையும் அண்ட் தென் பேஸ் ஆஃப் த சியான், ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு செப்பரேட் பார்ட்டில் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ண விடுறாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க அப்ரோச் கிராஃப்டிங்.
அண்ட் தென் தேர்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க, டங் கிராஃப்டிங். அதாவது டங் கிராஃப்டிங் அப்படிங்கிறது வந்து நா ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த நா ஒட்டுதலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, அதாவது சேம் திக்னஸ் ஓகேவா, சேம் திக்னஸ்ல கூடிய பிளான்ட்ல தான் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மை வந்து ஆப்ளிக் ஆப்ளிக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சிங்க, சாய்வாக குறுக்கு வெட்டி விட்டுருவாங்க. குறுக்கு வெட்டி அதை ரெண்டுத்தையும் அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு கிராஃப்டிங் பண்ண முடியும், ஓகேங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம்மோட திக்னஸ் வந்து எப்படி இருக்கணும், சேம் திக்னஸாக இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சிங்க, என்னது ஒரு டேப் யூஸ் பண்ணி அதை வந்து கட்டி வச்சுறாங்க. கட்டி வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு கேட்டுச்சிங்க, பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. அடுத்து வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க, க்ரௌன் கிராஃப்டிங் ஓகேவா. க்ரௌன் கிராஃப்டிங் அப்படிங்கிறது வந்து நுனி ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது நுனி ஒட்டுதல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன, ஒரு வேர்க்கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு பிளான்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த கட் பண்ணி எடுத்த பிளான்ட்டோடைய அவுட்டர் ரீஜன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவுட்டர் ரீஜன்ஸில் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெஜ் ஷேப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடுவாங்க. அதாவது வெஜ் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது அதோடைய அந்த ரூட்டர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ரீஜன்ஸில் அந்த பார்க்கில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க, அதாவது வெஜ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அந்த வெஜ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க, வேற ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெம்மை வந்து இன்சர்ட் பண்ணி வைப்பாங்க, ஓகேங்களா. அதாவது அதோடைய மார்ஜின்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டுச்சிங்க, க்ரௌன் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த க்ரௌன் கிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, வேக்ஸ் மார்க்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க, அப்போ தான் வந்து அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகும்னு கேட்டால் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அந்த மாய்ஸ்டர் கண்டிஷன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும், ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு அந்த வேக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. லாஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெஜ் கிராஃப்டிங். அதாவது வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டேன்னு ஆப்பு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது ஸ்டாக் சியான் ரெண்டுத்தையும் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. இதில் வந்து சியானில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க, அதாவது சென்ட்ரல் ரீஜன்ஸில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி ஸ்டாக்கை வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாகவும் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க, அதை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா டைட்டாக வந்து, அதாவது அதில் இருக்கக்கூடிய கேம்பியம்ஸ் வந்து ரெண்டும் வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ்ட் வந்து பேண்டேஜ் போட்டு கட்டிவிட்டுரும், ஓகேங்களா. இதில் வந்து கேம்பியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கேம்பியம்ங்கிறது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செகண்டரி க்ரோத் ஆஃப் த பிளான்ட், ஓகேங்களா. அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டில் வந்து செகண்டரி க்ரோத் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம்பியம் மட்டும்தான், ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா கிராஃப்டிங்கை பற்றி பார்த்தோம், ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க, தேர்ட் டைப்பான லேயரிங், ஓகேவா. லேயரிங் தான் என்ன முன்னாடி சொன்னேன்னே, என்னது பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது பதியம் போடுறத பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு, இங்கே வந்து சிங்கிள் பேரண்டல் மட்டும்தான் வந்து ரிக்குயர்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இக்ஸோரா காக்சினியா அப்படின்னு சொல்லக்கூடிய இட்லி பூ, அதே மாதிரி ஜாஸ்மின மீடியம் சொல்லக்கூடிய மல்லிகை, இந்த மாதிரி கூடிய பிளான்ட்ல பார்த்துச்சிங்க லேயரிங் ப்ராசஸ் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க கேட்டுச்சிங்க, ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேயரிங்கில் வந்து பேரண்டல் பிளான்ட்டோட ஒரு பிரான்ச்சை வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சிங்க, ரூட் டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூ பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். லேயரிங்கில் போது நிறைய டைப்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்துச்சிங்க அதிகமாக ப்ராபகேட் பண்ணக்கூடிய மெத்தட் எது அப்படின்னு கேட்டுச்சிங்க, ரெண்டு மெத்தடு, ஒன்று வந்து மவுண்ட் லேயரிங், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு ஏர் லேயரிங். மவுண்ட் லேயரிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா மண்முட்டு பதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்முட்டு பதியத்தை பொறுத்த வரைக்கும் தான் எங்கே பண்ணுவோம்னு கேட்டுச்சிங்க, ஜாஸ்மினத்தில் வந்து பண்ணுவாங்க. அதாவது மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ செடியில் என்ன பண்ணுவோம்னு கேட்டுச்சிங்க அதோடைய பெற்றோர் தவறும், அதாவது பேரண்டல் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க, அந்த ஈரமான மண்ணில் வந்து புதைச்சி வச்சிருவாங்க. புதைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யங் பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அந்த யங் பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பிளான்ட், அதாவது அந்த பேரண்டல் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரு தனி பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க, மவுண்ட் லேயரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா. அண்ட் தென் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் லேயரிங், ஓகேங்களா. ஏர் லேயரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா காற்றுப்பதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றுப்பதியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு, அதாவது தண்டோடைய நோடல் ரீஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோடல் ரீஜன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சிங்க ஒரு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது கட் பண்ணிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க அந்த நோடல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க் ரீஜன்ஸில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ரீஜன்ஸில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஹார்மோன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதாவது என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க, சீக்கிரம் வந்து ரூட்டட் வந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு ஜிப்ரலின், சைட்டோகனின் இந்த மாதிரி கூடிய ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மேக்ஸிமம் வந்து சைட்டோகனின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட ஹார்மோன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ரூட் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா மாய்ஸ்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய சாயில்ஸ்,
அந்த மாதிரி கூடிய சாயில்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சுங்க, அந்த ரீஜன்ஸில் வந்து அப்படியே வச்சுருவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொதுவாக வந்து நம்ம இந்த கட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கட்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த செம்பருத்தி அப்புறமேட்டுக்கு வந்து முருங்கை இந்த மாதிரி கூடிய தாவரங்களை வந்து கட்டிங் பண்ணி அதை வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சுங்க, அதோட ஈரப்பசம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சுங்க, நம்ம வீட்டில் சாணியை வந்து அது மேலே வைப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான மெத்தட் தான் ஏர் லேயரிங்லையும் பண்ணுறாங்க. ஏர் லேயரிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிரிடில் பண்ண போர்ஷன்ஸ் வந்து மாய்ஸ்டர் கண்டிஷன் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட ரீஜன்ஸில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க, ஒரு மாய்ஸ்டர் சாயில் அல்லது வந்து டேம்ப் அதாவது நல்ல ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணை வந்து அதில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மேலே என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க, ஒரு பாலித்தீன் ஷீட்டை வந்து கவர் பண்ணி வச்சிடறாங்க. ஓகேங்களா? இது அப்படியே வந்து ஒரு 2 to 4 months வந்து அப்படியே விட்டுறாங்க. அப்படியே விடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு கேட்டுச்சுங்க, அந்த பிரான்சஸில் இருந்து ரூட்ஸ் வந்து எமர்ஜஸ் ஆகும். ஓகேங்களா? இது மூலமாக என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, அந்த ரீஜன்ஸை வந்து கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கன்வென்ஷனல் மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? அது கன்வென்ஷனல் மெத்தட்னா என்ன, கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கக்கூடிய 3 types, அப்புறம் அந்த 3 types கீழே இருக்கக்கூடிய சப் டைப்ஸை பற்றி பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், அதாவது இந்த பாரம்பரிய முறை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய நிறைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாரம்பரிய முறை அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பெட்ரோல் தாவரத்தை வச்சு பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய அதாவது இதில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய பிளான்ஸ் வந்து ஜென்டிக்கலாம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டுச்சுக்கேன், பேரண்டல் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மெத்தட் மூலமாக வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து பிளான்ட் வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஒன் மோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு, இதில் வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து சீட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய பிளான்ட்டை வந்து என்ன மாதிரியான மெத்தட் வந்து ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, அந்த பிளான்ட்லெட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு பார்த்துன்னு வச்சுங்க, எக்கனாமிக்காக வந்து நிறைய காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சோலம் டியூப்ரோசம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சோலம் டியூப்ரோசம் வந்து எக்கனாமிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கன்வென்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு பிளான்ட்டில் கூட டிசேபிள் கேரக்டர் அப்புறமேட்டுக்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஹை ஈல்டு இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டை வந்து கிராஃப்டிங் மெத்தடில் வந்து ஒரே பிளான்ட்டில் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டிசேபிள் கேரக்டர் வந்து ஒரே பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுக்க, கல்குலேட் பண்ணுறதுக்குண்டான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டுச்சுங்க, நம்ம இதோட வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப வந்து பல்காகவும் ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இதில் வந்து எதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டுச்சுங்க, இந்த கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கன்வென்ஷனல் மெத்தடோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடர்ன் மெத்தட், அதாவது மாடர்ன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது நவீன இனப்பெருக்க முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நவீன இனப்பெருக்க முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, 1932 வந்து ஸ்டீவர்டு அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணார்னு கேட்டுச்சுங்க, கேரட் பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேரட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய மெச்சூர்டு ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை வந்து என்ன பண்ணான்னு கேட்டுச்சுங்க, ஒரு மீடியத்தில் வந்து கேட்டால் ஒரு நியூ கேரட் பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணார். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து எது மூலமாக மட்டும்தான் முடியும், அதாவது பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டுச்சிங்க, மாடர்ன் மெத்தட் மூலமாக தான் முடியும். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டுச்சிங்க, அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, மெச்சூர்டு ஃப்ளோயம் பேன்கேமா செல்ஸ் வச்சு தான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டால் அந்த கேரட் பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க, டோட்டி பொட்டன்ட் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது டோட்டி பொட்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? காரணம் என்னன்னு கேட்டுச்சிங்க, அதாவது ஜெனட்டிக் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா பிளான் செல்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த பிளான் செல்ஸை வந்து ஒரு என்டையர் பிளான்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னா, அப்போ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுச்சிங்க, டோட்டி பொட்டன்சி அப்படின்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான மெத்தட் வந்து இன்னைக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலாக இருக்கக்கூடிய ஒரு சில இதில் வந்து பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மெத்தடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொதுவாக வந்து அதாவது சூட்டபிள் கண்டிஷன்ஸ், ஓகேவா, அதாவது சூட்டபிள் கண்டிஷன்ஸில் வந்து கல்ச்சர் மீடியத்தில் வந்து பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? தென் மைக்ரோ ப்ராபகேஷன், அதாவது மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க, அதாவது மைக்ரோ அப்படின்னா வந்து ஸ்மால், ப்ராபகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க, மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அதாவது வந்து நுண்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நுண்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு ஒரு ஹோல் பிளான்ட்டை என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, ஒரு சிங்கிள் செல் ஆல் டிஷ்யூ அல்லது வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுலேருந்து என்ன பண்ணலான்னு கேட்டால் ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்,
ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு இப்போ ஒரு சிங்கிள், அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் செல்லையோ அல்லது வந்து திஷியோ அல்லது வந்து அந்த ஆர்கன் ஆஃப் த பிளான்ட். ஓகேங்களா? அதாவது அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கனை வந்து தனியாக எடுத்து அதை வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க, திசுகல்ச்சர் மெத்தடில் வந்து ப்ராபகேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க, மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மைக்ரோ ப்ராபகேஷன்ஸ் மெத்தட்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் த மாடர்ன் மெத்தட். ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷனில் வந்து நமக்கு டிசைரபிள் இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் ப்ராபகேட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ப்ராபகேட் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு ஜெனடிக்கலாக பார்க்கும்போது ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் மூலமாக, ஓகேங்களா, எந்த சீசனில் எந்த பிளான்ட்டை வேணால் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு ஒரு சில பிளான்ட் வந்து வயபிள் சீட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. பிளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஓகே ஜெர்மினேட் ஆகிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து திசு கல்ச்சர் மூலமாக என்ன பண்ணலாம் கேட்டால் ப்ராபகேட் பண்ணலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரேராக இருக்கக்கூடிய பிளான்ட் அதே மாதிரி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்டேஞ்சர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சிங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் பீட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பிளான்ட்ல வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்டென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் வந்து எதுவும் எந்த மாதிரியான மெத்தட் மூலமாக வந்து ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு இந்த மாடர்ன் மெத்தட் மூலமாக வந்து ப்ராபகேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வைரஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியோட இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த மாடர்ன் மெத்தடில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதாவது மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்ன கேட்டால் கண்டினியூலி டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த கண்டினியூ டிவைடிங் செல்ஸ் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னு ஒரு டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னு டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது திசு கல்ச்சர் ப்ராசஸ் மூலமாக வந்து ஒரு செல்லை வந்து ஜெனட்டிக்கலாக வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது மரபணு முறையில் வந்து அந்த செல்லோடைய ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த மாடர்ன் மெத்தடுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாடர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது லேபரோட இன்டென்சிவ் வந்து அதிகம். ஓகே, இப்போ ப்ராபகேட் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராசஸை வந்து பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டுச்சுங்க, அதுக்குண்டான நாலேஜ் வந்து கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கணும். இதில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சுக்கோங்க, வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். லேபர் இன்டென்சிவ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அதே சமயம் பார்த்துச்சுங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா, அதாவது திறன் வாய்ந்த பணியாளர்கள் வந்து யார்ட்ட இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாடர்ன் மெத்தடை வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாடர்ன் மெத்தட் வந்து பண்ணும்போது, ஓகேங்களா, அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டு ஸ்டெரல் கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ இந்த ஸ்டெரல் கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குண்டான காஸ்ட் வந்து எங்கே வந்து அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த மாடர்ன் மெத்தடில் வந்து அதிகம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பேரண்ட், அதாவது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பிளான்ட் எல்லாமே வந்து பேரண்டல் காம்பினேஷனோட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு அதாவது ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அந்த பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து டோட்டலாக வந்து என்னது டிஸ்டர்ப் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கேலஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கேலஸ் வந்து சில நேரத்தில் வந்து ஜெனட்டிக்கலாக வந்து சேஞ்சஸ் ஆகி அதனால் வந்து என்ன ஒன்று கேட்டால் கமர்ஷியலாக வந்து நமக்கு வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லாமல் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு இந்த மாடர்ன் மெத்தடில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து உங்களுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு உண்டான டாபிக் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அதுக்குண்டான அந்த டாபிக் உண்டான அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் சம்மரைஸ் பண்ணி விட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் எம்பிரியாலஜி, அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன, அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் வந்து நேச்சுரல் மெத்தட் அப்புறமேட்டுக்கு வந்து மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அதை நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம், அண்ட் தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப் இதை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு ஆர்டிஃபிஷியல் மெத்தட், ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க, ஒன்று வந்து கன்வென்ஷனல் மெத்தட், இன்னொன்று வந்து மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்வென்ஷனல் மெத்தடில் தான் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு கட்டிங் கிராஃப்டிங் லேயரிங்கை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் மாடர்ன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து மைக்ரோ ப்ராபகேஷன் என்ன, அப்புறமேட்டுக்கு அந்த மைக்ரோ ப்ராபகேஷனுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.